ಗಣೇಶಾಯ ನಮಗ ಮುರುಘಾಸರಣಂ. ಓಂ ಜೈ ಸಾಯಿರಾಮ್. அத்தியாயம் 15. நாரத இசைமுறை. கோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர். 2 பள்ளிகள். ஸ்ரீயடியில் ராமநவமி திருவிழாவை பற்றி 6வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டதை நூலை கற்போர் நினைவு கூர்ந்திருக்கலாம். எவ்விதம் அத்திருவிழா முதல் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு அரிதாசை பாடகரை பெறுவது பெருங்கடினமாயிருந்தது, எவ்வாறு தாஸ்கனுவுக்கே இவ்விழாவினுடைய கீர்த்தனை பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது, அதிலிருந்து தாஸ்கனு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவைகளை நினைவு கூர்ந்தறியலாம். நாரத இசை பத்ததி. பொதுவாக நமது அரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும்போது மகிழ்வு நாள் உடைகளையும் முழு உடைகளையும் அணிகிறார்கள். ஃபோட்டோவோ டர்பனோ ஏதோ ஒரு தலைப்பாகை அணிந்து கொள்கிறார்கள். நீளமான அலைமோதும் கோட், உள்ளே ஒரு சட்டை, தோள்களில் அங்கவஸ்திரம், இடுப்புக்கு கீழே வழக்கமான நீல வேட்டி ஆகியவற்றை அணிகிறார்கள். ஸ்ரீயடி கிராமத்தில் ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு ஒரு முறை இவ்வாறாக உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார். பாபா, நல்லா இருக்குமா பிள்ளை, இவ்வளவு அழகாக உடையணிந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது. அப்போது பாபா, இச்சிறு அலங்கார பொருட்களெல்லாம் எதற்கு? கோட், அங்கவஸ்திரம், குல்லாய் முதலிய எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கலற்றிவிடு என்று கூறினார். தாஸ்கனு உடனே அவற்றை எடுத்து பாபாவின் பாதத்தடியில் வைத்தார். அதிலிருந்து கீர்த்தனை செய்யும்போது தாஸ்கனு இடுப்புக்கு மேலே ஒன்றும் அணிவதில்லை. கைகளில் ஒரு ஜதை சப்பாலக்கட்டை, கழுத்தில் மாலை, இவற்றுடனே எப்போதும் இருந்தார். எல்லா பாடகர்களும் கை கொள்ளும் முறையுடன் இது ஒத்ததாயில்லை. ஆனால் இதுவே மிக சிறந்த, மிக தூய வழியாகும். கீர்த்தனை பக்திகளை படைப்பதற்கு உருவாக்கிய நாரத ரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை. நம் கையில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார். சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர். பூனே அகமந்தகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் நானா சாகேப் சாந்தோர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில், பம்பாய், ராஜஸ்தானில் பாபாவின் புகழை பரப்பினார்கள். உண்மையில் தாஸ்கனு தாம் அவரை கடவுள் ஆசீர்வதிப்பதாக தமது அழகிய ஒப்புமையற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனுறும்படி செய்தார். கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவை உள்ளவர்களாயிருப்பர். சிலர் அரிதாசின் அறிவாளத்தை அல்லது புலமையை விரும்புவர். சிலர் அவரது அபிநயங்களையும், சிலர் அவரது பாடலையும், சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும், சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியங்களையும், மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பர். அவர்களுக்குள் மிக சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியையும் பெறுகிறார்கள். ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு மின்சாரமாகும். அது அங்கனமே இருந்தது. கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறோம். தாஸ்கனு ஒரு முறை தானேவில் கோபினேஸ்வரர் கோவில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார். அவையோர்களும் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்க்க வந்த ஏழையாவார். மிகவும் கவனத்துடன் தாஸ்கனின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகி போனார். அவர் அங்கேயே அப்போதே மனதினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார். பாபா, நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை. தங்களது அருளால் நான் இலாவுக்குரிய தேர்வில் வெற்றி பெற்று
நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஸ்ரீயடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் வீழ்ந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை வினோதிப்பேன். இது நிறைவேறுவதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் கோல்கர் பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார். எவ்வளவு விரைவு அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது. பெரும் குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர். அவரால் ஸ்ரீயடி பயணத்துக்கு நேரும் செலவை தாங்குதல் இயலாது. தானே ஜில்லாவில் உள்ள நானே காட்டையோ அல்லது சயாத்ரி மலைத்தொடரையோ கூட ஒருவன் எளிதில் கடந்துவிடலாம். உப்பர்கேட்டை, அதாவது வீட்டின் தலைவாயிலை, ஒரு ஏழை மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமானது. எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையும் உற்ற கோல்கர் தனது செலவை குறித்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார். தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரையின்றியே அருந்தத் தொடங்கினார். இவ்வாறாக அவரது சிறிது பணம் சேகரிக்க என்றதும் ஸ்ரீயடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அவர் பாதங்களில் வீழ்ந்தார். ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார். தனது விருதப்படி அந்தக்கர்ண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார். பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார். தன்னுடைய விருந்து உபசரிப்புகளாகிய பாபு சாகேப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்தார். விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினருமாகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போனபோது பாபா ஜோக்கியிடம் பின்வருமாறு கூறினார். அவருக்கு, உமது விருந்தினருக்கு சர்க்கரை நிறை முழுமையாய் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பீர். இத்தகைய உட்கருத்து மலஞ்சரி சொற்களை கேட்டு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார். வியப்பால் செயலிழந்தார். அவரின் கண்கள் கண்ணீரால் பணிந்தன. மீண்டும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழி நெறியை கேட்டு ஜோர்கரும் ஆச்சரியமடைந்தார். தனது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார். அவருடைய விருதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார். பாபா கூறியதன் பொருளாவது, என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களானால் உடனேயே இரவும் பகலே நான் இருக்கிறேன். இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் ஏல் கடலுக்கப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன். இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். நான் உங்களுடனே இருக்கிறேன். உங்களது இதயமே எனது இருப்பிடம். நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன். உங்களது இதயத்துக்குள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயத்தினுள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக. என்னை இங்கனமாக அறியவர் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவர். இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சொல்கருக்கு உபசேதிக்கப்பட்டது. இரண்டு பள்ளிகள். இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இவ்வத்தியாயத்தை முடிப்போம். ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார். ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார். ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது. ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர், பள்ளியின் துடிப்பு ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா, அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார். அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்றிருக்கிறது என்றும் பாபா கூறினார். பாபா சொல்வதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் இருந்து வந்தார், அமர்ந்திருந்தார். உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார். அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார். ஆனால் அவரது குதிரை பசியாயிருந்தபடியால் நகர்வதாக இல்லை. கொள்ளு தேவைப்பட்டது. கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளிலிருந்து ஒரு பையை எடுத்தார். தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார்.
அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது. எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது. பக்தரிடம் அப்பள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார். அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது. நீண்ட காலத்துக்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன. ஒன்றை ஒன்று முத்தம் கொடுத்து கட்டி அணைத்து கொண்டன. சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனமாடின. ஸ்ரீயடி எங்கே இருக்கிறது? அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது? குதிரையிலிருந்து மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார்? ரெண்டு சகோதரிகள் சந்திக்கப் போவதை எங்கனம் பாபா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார்? இவையெல்லாம் உண்மையிலே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதாகும். பிறர் சேர்க்கை. எவர் ஒருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய்பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும். எனவே ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் ஜெய் சாய்ராம்.